हेलो फ्रेंड्स वेलकम टू आरजेवी व्लॉग्स क्रिस्पियान दोसेयों सॉफ्टान इडली नम्म इडली माव तैयार से रेंडे रेंडे इंग्रेडिएंट्स दान तेव अरिसी इलाम एपड़ी सेयलां करता पाकलां अदुक्कु ओरु चिन्ना टम्ब्लर ओरु टम्ब्लर उलुंदु उलुत्तम पर्प्पु एडुत्तुप्पोम அதே டம்ளரால சுஜி ரவை செமோலினா சொல்லுவோம் உப்புமா ரவை தான் அது அத வந்து 2.5 டம்ளர் எடுத்துக்கலாம் சில ஊர்ல வந்து நமக்கு இட்லி அரிசி கிடைக்காம இருக்கும் அப்ப வந்து நம்ம இந்த ரவையை வச்சு நம்ம ஈஸியா இட்லி தோசைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் 2.5 டம்ளர் சேர்த்தாச்சு இப்போ நான் உலந்த நல்ல ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் उरी पे இப்போ நம்ம உலந்த மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம இட்லிக்கெல்லாம் எப்படி அரைப்போமோ நார்மலா அந்த மாதிரி நம்ம நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வந்துறலாம் இந்த பேட்டர் வந்து ரெடி பண்றது வந்து ஆபீஸ் போறவா பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்பவே இது வந்து யூஸ்புல்லா இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து அரிசி அரைக்கிற டைம் வந்து நமக்கு சேவ் ஆகுது நான் உலந்த வந்து ரொம்ப கெட்டியா அரைக்கல இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சில நான் அரைச்சிருக்கேன் இப்போ இந்த பாத்திரத்துல விட்டுப்போம் ரவை வந்து நம்ம அப்படியே இந்த அரைச்சு வச்ச உளுந்துல சேர்த்து நல்லா mix பண்ணிப்போம் தேவையான தண்ணியை சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த பேட்டர் ரெடி பண்றது எப்படிங்கறத நான் கீதாஸ் கிச்சன்ல தான் நான் பார்த்தேன் சோ உப்பு போட்டு நல்லா mix பண்ணிப்போம் இப்போ ஈவினிங் பார்த்தா ஒரு 5:30 ஆறுது நான் நெக்ஸ்ட் டே நான் ஒரு 8:30 தான் நான் வந்து இத டிஃபன் பண்றதுக்கு நான் இந்த இட்லி மாவு எடுப்பேன் சோ ஓவர் நைட் நம்ம அப்படியே வெச்சிட்டோம் இப்போ பார்த்தா இட்லி மாவு நல்லாவே பொங்கி இருக்கு இத நல்லா mix பண்ணிக்கலாம் தேவையான மாவை நம்ம ஒரு பாத்திரத்துல எடுத்துப்போம் இட்லி வாக்கறதுக்கு கொஞ்சமா தண்ணியை விட்டு mix பண்ணிப்போம் இட்லி தட்டல நான் எண்ணெய் அப்ளை பண்ணி தான் வச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த மாவு அதல விட்டுக்கலாம் ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வெச்சிரலாம் இட்லி வேகறதுக்கு चटनी रेडी पनी करें इधर ना कड़ले नल्ला वर्ती मिक्सी जार लपोट रखें तकाली यू वंगाई ती नल्ला वादकी
அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகா கொஞ்சம் உப்பு சேர்த்து சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடலாம். சாம்பார் எல்லாமே நல்லாயிருக்கும். கடுகும் தாளிச்சு போட்டியாச்சு. இட்லி வேகிறதுக்குள்ளே நம்ம தோசை எப்படி வருதுங்கிறத பார்த்து பார்த்துடலாம். ஸோ நல்லா சாஃப்டாகவே நல்லாவே இழுக்க வருது தோசை பார்க்கறதுக்கு. நல்லா தோசை மொறுமொறுன்னு இருக்கு. கிறிஸ்பியான தோசை ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுப்போம். ஒரு 10 மினிட்ஸ் மேல ஆயிடுச்சு. நம்ம பார்க்க இட்லி எப்படி வந்திருக்குங்கிறத கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு இப்போ நம்ம இட்லி எடுத்து ஒரு பிளேட்ல போட்டுக்கலாம். இட்லி தட்டில் ஒட்டாம வந்திருக்கு. ஸோ இட்லி நல்லாவே வந்திருக்கு. ஸோ இதை கொஞ்சம் பிச்சு பார்க்கலாம். நல்லா சுடுறது, நல்லா சாஃப்டாகவே இருக்கு. நம்ம இன்னைக்கு இட்லி பேட்டர் தயாரிச்சு நம்ம இட்லி தோசை அதில் ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி மறக்காம ஆர்ஜி வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.